எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு கோடிபட் 360. இன்றைக்கி நான் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்ன தான் நம்ம சிம்பு வாரிசு நடிகராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுலேருந்து அவரோட தனித்திறமையால் தான் வளர்ந்து வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய லவ் படங்கள் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சமீபத்தில் நடிச்சிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கதைக்கு முக்கியத்துவம் இருக்கிற படத்தில் தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடித்தார், ஆனால் படம் பார்த்தீங்கன்னா சரியாக போகலை. அந்த படத்துக்கு வந்து ரசிகர்கள் இருந்தாலும் நல்ல வரவேற்பை கொடுத்தாங்க, பட் வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா படம் வந்து சொதப்பலாக தான் போயிடுச்சு. எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சிம்பு ரசிகர்களுக்கு இது ஓகே அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. என்ன தான் சிம்பு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட்டில் இருந்த காலத்தில், நம்ம சிம்பு வந்து ரசிகர்களுக்காகவே அவருடைய உடம்பை ஃபிட்டாக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துலலாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலேயும் கம்மிட் ஆகிருக்காரு. சொன்ன நேரத்தில் வந்து படத்துடைய எல்லா வேலைகளையும் முடிச்சு கொடுத்துட்டு போகிறாரு. அப்படிப்பட்டவர் தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்ற படத்தில் கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ மாநாடு அப்படின்ற படத்தில் வந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ முடிஞ்சிடுச்சு, இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த படம் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. வெங்கட் பிரபு கடைசியாக பார்த்திங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்ற சீரீஸ் எடுத்திருந்தார். இப்போ மாநாடு படம் வந்து ரிலீஸுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த படத்தில் சிம்பு வந்து டப்பிங் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கூடவே பார்த்திங்கன்னா எல்லா டப்ஸ்ட்டும் இந்த படத்தில் டப்பிங் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை கூடிய விரைவில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஊரடங்குன்றதுனால பார்த்தீங்கன்னா தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாது, அந்த சூழ்நிலையில் தான் இவங்க காத்துட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சிம்பு ஃபேன்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம், வித்தியாசமான கதைன்றதுனால இதை வந்து தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மாநாடு படத்துடைய ஷூட்டிங் ஸ்டில்ஸ் வெளிவந்து ரசிகர்களில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் எப்படி எப்படி எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். கூடவே எந்தெந்த வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள்.